₹1 அம்மா மச்சான் ₹1 இருந்தா தருவனலங்க இருந்தா தருவியா அப்புறம் எதுக்குடா சர்ட் எதுக்கு சர்ட் உங்க சர்ட் மச்சான் 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 எதுக்கு மச்சான் போட்டு அடிக்கிற பண்ணீங்க என்ன பிரச்சனை நீ போய் வா என்ன பிரச்சனை டேய் நீ எதுக்கு அந்த ஊர்ல இருந்து இந்த ஊருக்கு நான் தகராறு பண்ற இடத்துக்கு வந்த நான் எதுக்கு தகராறு பண்ற இடத்துக்கு வர்றேன் சும்மா முன்ன பண்ண தெரியாத பேசுற மாதிரி எல்லாம் பேசாதீங்க மச்சான் ஏதோ நாயத்துக்கு மெளிய வாங்கி போச்சு உங்க அக்காளையும் பார்த்துட்டு ஒரு கோழி வாங்கி வீட்ல குழம்பு வச்சு அடிச்சு சாப்பிட்டு போலாம்னு வந்தேன் அப்ப கோழி வாங்கிட்டு போக வேண்டியதானே ₹50ங்கறல அதான் பையில இருக்குது ₹25 தான் இருக்கு ₹25 குறையல என்னடா பண்றேன் அங்கட்டு இங்கட்டு பாத்து நீங்க எங்க கபடி விளையாடிட்டு இருந்தீங்க உங்களை பார்த்தவன ஓடி வந்தாச்சு நானும் கோழி வாங்குறதுக்கு தான் வந்தேன் அப்படியா இதா ₹25 தரேன் வாங்கிட்டு வா ஏய் இந்த ₹50 போடு எடுத்துக்க அஜா ரெடி டீ சாப்பிறியா டீ எதுக்கு முதல்ல அந்த வீட்டு குண்டு போய் சட்டு புட்டுன்னு வறுத்து ஆக வேண்டிய வேலைய பார்த்து சந்தோஷமா இருப்போம் மச்சான் வணக்கங்க வணக்கம் உனக்கு இல்ல அவருக்கு சொன்னேன் ஏன் அலையற ஏது மச்சான் கோழி வச்சிருக்கார நம்ம கடையில் வாங்குறீங்களா என்னப்பா நம்ம கடை என்னமோ தெரிஞ்சு வாங்குறேன் ₹50 சொல்லி இருக்கேன் இந்த கோழிய இதுக்கு தான் சின்ன பசங்கள கடையில் வைக்க கூடாதுங்கிறது தெரிஞ்சவங்களுக்கு ₹45 கோழி ₹50க்கு வித்துறானே எங்கட்ட சில்லற இல்ல நான் போய் ₹5 கொடுத்து வரேன் நீ குடுத்து அனுப்ப வேண்டாம் டேய் போடா போய் வாங்கி வா ஏண்டா உனக்கு ஆள் தரதரன் தெரிய வேண்டாம் இந்த நீ இந்த ₹5 அவரிட்ட கொடுத்துரு மச்சான் ஒரு ₹2 அன்பளிப்பு கொடுக்க வா குடுத்துட்டு வா குடுத்துட்டு வா பாப்பா உன்னை போய் அடிக்க வந்தேன் பாரு ரொம்ப கவலைப்படுத்துறானே மச்சான் ₹5 இல்ல ₹2 டிப்ஸ் போறா மிச்ச ₹3 இந்தாங்க ஆளுக்கு ₹1.5 அப்பா வந்ததுக்கு ஒரு லாபம் மச்சான் இப்பவே மணி 11 மணி ஆயி போச்சு கோழி வேகிறதுக்கு வேற ஒரு 2 மணி நேரம் ஆகும் இப்ப வீட்டுக்கு போனா தான் நல்லா சமைச்சு சாப்பிட்டு சந்தோஷமா இருந்து சாயங்காலம் 8 மணி வண்டிக்காச்சும் ஊருக்கு போவேன் வாங்க போலாம் நான் கொஞ்சம் ரொம்ப மோசமானவன் என்ன மச்சான் என்னமா பேசுறீங்க இப்போ ஆளுக்கு ₹25 போட்டு தான அந்த கோழிய நம்ம வாங்குனோம் ஆமா அந்த கடைக்காரர் எவ்வளவு திருப்பி கொடுத்தான் ₹45 போக மிச்ச ₹5 கையில கொடுத்தாரு டிப்ஸ் எவ்வளவு கொடுத்தேன் அந்த பையலுக்கு ₹2 கொடுத்தேன் மீதி ₹3 ஆளுக்கு எவ்வளவு எடுத்துக்கிட்டோம் ₹1.5 அப்ப ₹25 போட்டவன கொள்முதல் எவ்வளவு ஆச்சு ₹25ல ₹1.5 போச்சுனா ₹23 23 கூட்டினா எவ்வளவு 23 47 டிப்ஸ் ₹2 சேர்த்து கூட்டு 47 ஒரு 2 49 மீதி ₹1 எங்க அம்மா எங்க ஐயோ அம்மா அம்மா கேக்குறியா எங்கனே அம்மா மரியாதையா சொல்லு அந்த ₹1 எங்க சத்தியமா எங்க ஆத்தா சத்தியமா அடிக்கல மச்சான் டேய் உங்க ஆத்தா செகிட்டு உங்க அப்பா உங்க அக்கா உங்க அண்ணா எல்லாத்தையும் எனக்கு தெரியும் மரியாதையா சொல்லு அந்த ₹1 எங்க மச்சான் சத்தியமா எடுக்கவே இல்ல நீ எதை கணக்கு தப்பா சொல்ற டேய் தரேன்னு சொல்லு நான் உட்டறேன் ஆனா எடுக்கலன்னு மட்டும் சொல்லாத கணக்கு தப்பா சொல்ற மச்சான் நல்லா கூட்டிக்க நான் கணக்கு தப்பா சொல்ல நான் கூப்பிட்டு கேளு கேக்குறேன் ஆமா கணக்காரங்க வா என்னங்க இவங்கட்ட எவ்வளவு கொடுத்தீங்க ₹5ங்க சரி நீ போ சரிங்க ₹5 வாங்குனியா ஆமா 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 டிப்ஸ் எவ்வளவு கொடுத்தேன் டிப்ஸ் ₹2 ₹3 கொண்டு வந்தே இல்ல ஆமா ₹1 ₹100 எடுத்துட்டோம்ல ₹23 எவ்வளவு ₹23 47 ₹2 டிப்ஸையும் கூட்டு ₹47 2 49 அந்த ₹1 எங்க எங்க அம்மா தரேன்னு சொல்ல அட எடுக்கலன்னு மட்டும் சொல்லாத நான் எடுக்கவே இல்ல தரேன்னு சொல்ல انا எடுக்கலன்னு மட்டும் சொல்லல எடுக்கலன்றல எடுக்கலையா எடுக்கறடா நானே மச்சான் மாமே போடா லொள்ளு வாயா ஊர்ல இருந்து வர பே சொன்னாங்க வடக்க சூலம்னு எனக்கு வேணும் எனக்கு வேணும் ஏன் கணக்கடா தப்பு ஏங்க நீங்களே சொல்லுங்க 23 23 47 டிப்ஸ் ₹2 கூட்டா ₹49 மீதி ₹1 எங்கங்க ₹200 செலவு பண்ணிட்டு இந்த ஊருக்கு வந்திருக்கிறோம் அந்த ₹1 அவங்க கிட்ட இருந்து வாங்காம போட கூடாது இப்படியே போனோம்னா அவனை கவுக்க முடியாது நம்ம கூடைய கவுத்துட்டு போவோம் வண்டி அடியா ஏனே எப்பவும் இந்த பக்கம் வர மாட்டீங்களே என்ன புதுசா அப்படி அத ஏயா கேக்குற எங்க அக்கா புருஷன் அதான் என் மச்சான் என்ன வள போட்டு தெளிக்கிட்டு இருக்கான் அவனுக்கு பயந்து பயந்து இப்படி மரத்துக்கு பின்னால எல்லாம் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்க வேண்டியதா இருக்கு
அட பாவி இப்போ ஓம் புடி என்கிட்ட மாட்டிக்கிச்சுல என்ன பண்ண போற இப்போ நீ என்கிட்ட மாட்டிக்கிட்டிய என்ன பண்ண போற எது நான் ஓங்கிட்ட மாட்டிக்கிட்டடா எந்திரா டேய் இப்படி எத்தனை பேர் கிளம்பி இருக்கீங்க ஆமா இப்படியே நீ ரோட் நடந்து போனா லாரில அநியாயமா அடிபட்டலடா செத்து போவ பேப்பல அறிவில்ல உனக்கு சோர்ந்தீங்கறியா சோத்தை விட்டு வேற எதை நீங்கறியா எங்க மச்சான விட அறிவு கம்மியா இருக்கீங்களடா எறற கூடிய கூடிய டேய் எடுக்க மாட்டியா அந்த 1 ரூபாய் என்னாச்சு எடுக்கல தரேன்னு சொல்லு ஆனா எடுக்கலன்னு மட்டும் சொல்லாத நான் எடுக்கவே இல்ல என்னாச்சு எடுக்கல 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 200 ரூபாய் செலவுன்னு வந்திருக்கேன் மறுபடியும் வருவேன் அந்த 1 ரூபாயை வாங்க போட மாட்டேன் என்ன